வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரராட்சிக்கு உட்பட்ட அமராவதி விளை பகுதியில் 144 தடை உத்தரவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள 500 மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஏழை எளிய பொதுமக்கள் அன்றாட உணவிற்கு கூட அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 144 உத்தரவு காரணமாக தினக்கூலிகள், நிறுவனங்களில் வேலை செய்வோர் போதிய வருமானமின்றி அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு, தனியார் தொண்டு நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அமராவதி விலை பகுதியில் உள்ள சுமார் 500 குடும்பங்கள் தினக்கூலி வேலை செய்து அன்றாடம் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தனர். 144 தடை உத்தரவு காரணமாக வருவாய் இல்லாமல் உணவுக்கு வணியின்றி தவித்து வந்தனர். இவர்களுக்கு தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம் உத்தரவின் பேரில் அமராவதி விளை பகுதியில் உள்ள அந்தோனியார் தேவாலயத்தில் வைத்து இறைவி புதூர் கூட்டுறவு சங்க தலைவி லட்சுமி சீனிவாசன் மற்றும் பங்கு தந்தை ஆகியோர் இலவச அரிசியை பயனாளிகளுக்கு வழங்கினர். இதில் 500 மேற்பட்டவர்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது.